மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு ராகு பாதச்சாரப்படி என்னென்ன பலன்கள் தரப்போறாருன்னு பார்க்கலாம். புதன் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது ஜூலை 27, 2017 April 3, 2018 வரைக்கும் ராசிநாதன் அப்புறம் சுகாதிபதியாக புதன் இருக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும், உடல்நலம் சீராகும், கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும், வீடு மனை வாங்க தீட்டிய திட்டங்கள் நிறைவேறும், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அதிகம் கிடைக்கும், மேலதிகாரிகளோட ஒத்துழைப்போட நினைத்த இடத்துக்கு மாறுதல் பெறுவீங்க, ஆரோக்கிய தொல்லை ஆகலும். சனி சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது April 4, 2018 December 11, 2018 வரைக்கும் இந்த காலங்களில் சுப விரயங்கள் அதிகரிக்கும். தந்தை வழி சொத்துக்கள்ல இழப்புகளையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடலாம். உயர் பதவிகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள இயலாத சூழ்நிலை உருவாகும். ஆரோக்கிய தொல்லை குறைய அதிகம் செலவிடுவீர்கள். சமுதாய பணிகளில் ஈடுபடுறவங்களுக்கு வீண் பழிகள் வந்து சேரலாம். கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். குரு சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது December 12, 2018 February 12, 2019 வரைக்கும் இந்த காலத்தில் தேவைக்கு போதுமான வரவு கிடைக்கும். திடீர் திருமண வாய்ப்புகள் வந்து சேரும். நிர்வாக திறமையால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கலாம். வழக்குகள் சாதகமாகும். குடியிருக்கும் வீட்டை கொடுத்துட்டு புதிய வீடை வாங்கும் யோகம் உண்டு. அரசு உத்தியோகத்துக்கு விண்ணப்பித்திருந்தவங்களுக்கு அது கிடைக்கிறக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.